நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பயிற்று படைப்பகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அடுத்து என்ன வீடியோ வரணுங்கிறத நாங்கள் முடிவு செய்கிறதே இல்லை. பார்வையாளர்கள்னா நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. நீ எந்த வகையை சேர்ந்த வீடியோக்களை அதிகமாக பார்க்குறீங்க, எந்த மாதிரியான வீடியோக்களை வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்குறீங்க. இது ரெண்டையும் பொறுத்து தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை முடிவு பண்ணுறோம். அந்த வகையில் கமெண்ட் பாக்ஸில் சில நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தது எங்களுக்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ஈகிள் ரூபாய் நோட்டு, அதாவது கழுகு பணம் போட்ட ரூபாய் நோட்டு பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறதா தான் இருந்தது. இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கழுகு பணத்தால் பொறுத்த வரைக்கும் இதை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து இணையத்தில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. ஆனால் அந்த வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே என்கிட்ட இந்த நோட்டு இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. இந்த நோட்டோட உண்மைத்தன்மை என்ன, இது யார் வெளியிட்டாங்க, இதோட விலை எதை அடிப்படையாக கொண்டது, அந்த மாதிரியான எந்த விஷயங்களையும் யார் இது வரைக்கும் விளக்கவே இல்லை. அப்போது இந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட ஈகிள் பணத்தால் பார்த்தினா முதல் விரிவான விளக்க வீடியோவாக இந்த வீடியோ தான் வருது. அந்த கிழக்கிந்திய கம்பெனியோடைய பணத்தால் உண்மையானதா, அதுக்கு விலை மதிப்பு இருக்கா, விலை மதிப்பு இருக்குன்னா அது எதை வச்சு தீர்மானிக்கப்படுது, வாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். கிழக்கிந்திய கம்பெனியோட ஈகிள் பணத்தாள் அப்படின்னு இணையத்துலேயும் யூடியூப்லேயும் உலா வர்ற பணத்தாளோட புகைப்படம் இது தான். நாம் எப்போ ஒரு பணத்தாளை பார்த்தாலும் அதில் நாலு அம்சங்களை கவனிக்கணும். அது என்னென்னு பார்த்தா, ஒன்று அது வெளியிட்ட வங்கி எது, ரெண்டாவது யாரோட கையெழுத்து இருக்குது, மூணாவது அதில் இருக்கிற உருவம் யாரோடது, நாலாவது அந்த பணத்தாளில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குது. இந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் தெரியாமல் எந்த பணத்தாளோட மதிப்பையும் நம்ம கணிக்க முடியாது. இதுக்கெல்லாம் பதில் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் பணத்தாளோட கண்டிஷனை பற்றியெல்லாம் பார்க்கணும். இப்போ இணையத்தில் விளம்பர இந்த 100 ரூபாய் கிழக்கிந்திய கம்பெனி ஈகிள் பணத்தாளை பொறுத்தவரை இதில் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. எந்த ஒரு வங்கியோட பேரும் இல்லை. உண்மையில் இப்படி ஒரு பணத்தால் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா கிழக்கிந்திய கம்பெனின்றது ஒரு வியாபார நிறுவனம். பணத்தை வெளியிடணும்னா ஒரு அரசாங்கமோ இல்லைன்னா மத்திய வங்கியோ தான் வெளியிடணும். ஒரு வியாபார நிறுவனத்துக்கு பணத்தால் வெளியிடுற அதிகாரமோ உட்கட்டமைப்போ கிடையாது. பணத்தால் வெளியிடணும்னா அதுக்குன்னு தனியாக காகித தயாரிப்பு ஆலை தேவை, அதே மாதிரி அச்சகம் தேவை, மை தயாரிப்பு ஆலை தேவை, இப்படி நிறைய தேவைகள் இருக்குது. இருக்கிறத வச்சு ஒரு பணத்தால் அச்சடிப்போம் அப்படின்னு அச்சடித்தா கண்டிப்பாக கள்ள நோட்டு உருவாகி மொத்த பொருளாதாரத்தையும் அது பாதிச்சிட வாய்ப்புகள் இருக்குது. இப்போது உலக நாடுகளின் அரசுகள் கூட ஏதாவது ஒரு மத்திய வங்கி மூலமாக தான் அவங்க பணத்தை வெளியிடுறாங்க. உதாரணமாக இந்திய பணத்தாள்கள் ரிசர்வ் வங்கி அப்படிங்கிற மத்திய வங்கி மூலமாக வெளியாகுது. அமெரிக்காவோட பணத்தாள்களோ ஃபெடரல் ரிசர்வ் அப்படிங்கிற மத்திய வங்கி மூலமாக வெளியாகுது. இப்படி 196 நாடுகளுக்கு 196 மத்திய வங்கிகள் இருக்குது. எல்லா பணத்தாள்களுக்கு பின்னாடியும் ஒரு வங்கி கண்டிப்பாக இருக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வெளியான முதல் பணத்தால் 1770 தான் வெளியானது. அதை வெளியிட்டது பேங்க் ஆஃப் இந்துஸ்தான்கிற வங்கி. அதுக்கு பின்னாடி பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் மும்பை, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் ஆகிய வங்கிகள் பணத்தாள்களை வெளியிட்டிருக்காங்க. 1858 இந்தியாவோட ஆட்சி கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கிட்ட போனதுக்கு பின்னாடி 1861 பேப்பர் மணி ஆக்ட், அதாவது காகித பண சட்டம்னு ஒரு சட்டம் வருது. அப்போ தான் இங்கிலாந்து அரசுக்கு இந்தியாவில் பணத்தால் வெளியிடுற அதிகாரம் கிடைக்குது. இந்தியாவில் இங்கிலாந்து அரசாங்கத்தோட நேரடியான பணம் கிபி 1860 பின்னாடி தான் புழங்க ஆரம்பிக்குது. 1935 தான் இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்படுது. அதுக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் ரிசர்வ் வங்கி தான் இந்திய பணத்தாள்களை அச்சிட்டு வருது. இதுதான் இந்திய பணத்தாள்களோட அதிகாரப்பூர்வ வரலாறு. இதில் லிஸ்ட்டில் கிழக்கிந்திய கம்பெனியோடைய பேரே இல்லை அப்படிங்கிறது நீங்கள் கவனிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதில் யாரோட கையெழுத்து இருக்குன்றத. இந்த பணத்தாள்களில் சிடி தேஷ்முக்ன்றவரோட கையெழுத்து இருக்குது. இவர் யாருன்னு பார்த்தா 1943 இருந்து 1949 வரைக்கும் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு ஆளுநராக இருந்தவர். இந்திய ரிசர்வ் வங்கிக்கு ஆளுநரான முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு உண்டு. 1943 பதவிக்கு வந்த இவரோட கையெழுத்து 1858 வரைக்கும் தான் அதிகாரத்தில் இருந்த கிழக்கிந்திய கம்பெனி வெளியிட்ட ரூபாய் நோட்டில் இடம்பெறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. இதனால் அந்த நோட்டு போலின்றதுக்கு இது ரெண்டாவது ஆதாரமாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அந்த பணத்தாளில் என்ன உருவம் இருந்தது அப்படின்றத. இந்த பணத்தாளில் இங்கிலாந்து அரசர் ஆறாம் ஜார்ஜோட உருவம் இருக்குது. இவர் 1936 இங்கிலாந்திற்கு அரசராக பதவியேற்ற பொழுது இந்தியாவுடைய ஆளுகைக்கு கீழே வந்தது. நாம் சுதந்திரம் அடைஞ்சப்போ இவருடைய அதிகாரம் முற்றிலுமாக செயலிழந்து போச்சு. அதாவது 1936
1947 வரைக்கும் தான் அவரோட ஆட்சி காலமாக இருந்தது. இப்போ 1936 தான் அரசராக வந்த ஒருத்தருடைய படம், 1858 ஆண்டிலேயே இந்தியாவை விட்டு வெளியேற்றப்பட்ட கிழக்கிந்திய கம்பெனி வெளியிட்ட ஒரு நோட்டில் இடம்பெறவும் வாய்ப்பு இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பணத்தால் இருக்கிற பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி. இந்த 100 ரூபாய் ஈகிள் பணத்தாள்களில் யூங்கிற ஆங்கில வடிவம் மாதிரி ஒரு மாலை மாதிரியான ஒரு வடிவத்தில் பாதுகாப்பு இழை காணப்படுது, அதாவது வாட்டர் மார்க் ஒன்று இருக்குது. மிக முக்கியமாக இந்த பணத்தாள் வந்து ரெண்டு பக்கமே அச்சாகி இருக்குது. ஏன்னா இந்தியாவுடைய ஆரம்பகால பணத்தாள்கள் எல்லாமே ஒரு பக்கம் மட்டும்தான் அச்சாகி இருந்தது. இந்தியா மட்டும் இல்லை, ஜெர்மனி பணத்தாள்கள் கூட இப்போ ஒரு பக்கம் தான் அச்சாகி இருந்தது. அதோடு அப்போ மல்டி கலர் பிரிண்ட் அப்படிங்கிற தொழில்நுட்பமும் கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இழையை அமைக்கக்கூடிய தொழில்நுட்பமும் அன்னைக்கு கிடையவே கிடையாது. இதெல்லாமே சமீப காலங்களில் வந்த தொழில்நுட்பங்கள் தான். அப்போது தொழில்நுட்ப அடிப்படையில் பார்க்குறப்பையும் இது கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி காலத்தை சேர்ந்த பணத்தால் கிடையவே கிடையாது. ஆனாலும் இந்த 100 ரூபாய் ஈகிள் பணத்தால் பார்க்குறதுக்கு உண்மையாகவே பழைய 100 ரூபாய் பணத்தால் மாதிரியே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, சிடி தேஷ்முக் ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்தப்போ வெளியிடப்பட்ட 100 ரூபாய் நோட்டுகளில் ஒரு நோட்டை எடுத்து அந்த ரூபாய் நோட்டில் இருக்கிற சிறுத்தை உருவத்தை அழிச்சிட்டு அதுக்கு பதிலாக கழுகு உருவத்தை சேர்த்து இந்த பணத்தால் ஃபோட்டோஷாப் மூலமாக உருவாக்கி இருக்காங்க. இதனால தான் இந்த பணத்தால் எந்த அருங்காட்சியகங்கள்லேயும் கிடையாது, குறிப்பாக மும்பையில் இருக்கிற ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான அருங்காட்சியகத்தில் கூட இந்த பணத்தால் கிடையாது. எந்த பதிவு பெற்ற ஏர நிறுவனமும் இந்த பணத்தால் விற்கிறதுக்கும் மறுக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த பணத்தால் வாங்கி ஏமாறாதீங்க. என்ன நண்பர்களே, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட ஈகிள் பணத்தால் அப்படின்னு சொல்லி உலாவர்ற பணத்தால் பின்னாடி இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்களா? யூடியூப்லேயே இந்த பணத்தால் வந்து ரொம்ப அரிதானது, இதுக்கு நிறையா மந்திர சக்தி இருக்குது, இது வந்து டார்ச் லைட் ஆஃப் பண்ணுது, டிவி ஆஃப் பண்ணுது, ரைஸ் புல்லிங் அதாவது அரிசி வந்து தன் பக்கமாக இழுக்குது, அது ரொம்ப தெய்வீக தன்மையானது, வாங்கிக்கங்கன்னு சொல்லியெல்லாம் நிறைய வீடியோ இருக்குது. ஒரு பணத்தாளுக்கோ நாணயத்துக்கோ இந்த மாதிரியான மந்திர சக்திகள்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதை பற்றியும் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க உடனே பாருங்கள். இந்த வீடியோட லிங்க் வந்து கீழே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் அதை கொடுத்துருக்குறேன். தயவு செஞ்சு ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குறித்த ஒரு தெளிவு ஏற்படும். இன்னும் இது போன்ற பல நாணயங்கள் பற்றின, பணத்தாள்கள் பற்றின மிக முக்கிய விவரங்களை எங்கள் வீடியோக்குள்ளே தொடர்ந்து தரோம். அதனால் இணைந்திருங்கள் எப்போதும் எங்களுடன். நன்றி, வணக்கம்.